கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த காலை வேளையில் ஒரு எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் குறிப்பாக இந்த காலை வேளையிலும் கர்த்த நமக்கு தருகிற வாக்குத்த வசனம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் ஏசாயா முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் பிரியமானவர்களே இந்த காலை வழியில் ஒருவேளை பலவிதமான கலக்கத்தில் பயத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது தாங்க முடியாத வேதனைகள் வருகிற போது தங்க முடியாத பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற போது இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கிற இந்த கொரோனாவினுடைய பாதிப்புகளினால தனிமையிலே நாம் அழுது கொண்டிருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி நீ அழுது கொண்டுறாய் அப்போது அழுது கொண்டிராமல் இருக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா அவரை நோக்கி நாம் கூப்பிட அழைக்கப்படுகிறோம் அவர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு உருக்கமாக இறங்குகிறார் அவரை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உருக்கமாக இறங்குகிறார் அதை கேட்டவுடனே கேட்டவுடனே நமக்கு மறு உத்தரவு தருகிறார் ஒரு வாரம் கழித்து அல்ல ஆறு மாதம் கழித்தல்ல அல்லது அடுத்த வருடம் அப்படி அல்ல கேட்டவுடனே நமக்கு மறு உத்தரவு அருளுகிறார் அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசித்து எங்களை வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரலோகபிதான் அவை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிற நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வில் பிரச்சனைகளினால் பாடுகளினால் போராட்டங்களினால் பல்வேறுபரமான காரியங்களினால் அழுது கொண்டிருக்கிறார்களோ எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்தீர் வாக்குத்தம் கொடுக்கிறீர் இனி நீ அழுது கொண்டு ராய் இனி நீ அழுது கொண்டிறாய் என்று எங்களுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறீர் நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் சுவாமி எங்களை கலங்க பண்ணுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவீராக தேவரீர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் என்று சொன்ன தாவியதைப் போல எங்கள் அருகில் நீர் இருக்கிற எங்களோடு கூட இருக்கிறார் நன்றி சொலுத்துகிறோம் இந்த ஜபத்தை கேட்கிற இதோடு கூட இணைந்து ஜபிக்கிற எல்லாருடைய வாழ்விலும் கர்த்தர் நீர் போதுமானவராக இருந்து எங்கள் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பீராக எங்கள் ஆண்டவர் நீர் வழிநடத்தும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தும்படி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா சிறியவர் முதல் பெரியவர் இருக்கிறவர்கள் வரை அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக வியாதியின் பிடிகளில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக ஒவ்வொருவரையும் உடைய கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சுவாமி இந்த நாளில் செல்லுகிற பிரயாணங்களில் எல்லாம் உங்களுடைய கூட தங்கி இருக்கட்டும் செய்கிற பணிகளும் தொழில்களும் வியாபாரங்களும் விவசாயங்களும் கர்த்தர் கொடுத்துருக்கிற கால்நடைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும்ப்பா ஒவ்வொருவரையும் நீர் தனித்தனியாக பெயர் பெயராக தேவைகளை அறிந்து தேவைகளை சந்தித்து கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் வெளியூர்களிலும் வெளி மாவட்டங்களிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் வசூலித்து வருகிற எல்லா பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பீராக நன்மையும் கிருவையும் கர்த்தர் பண்ணுங்கப்பா எங்களுடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அதை கேட்ட நீர் மறு உத்தரவு கொடுக்கறதுக்காக சுத்திரம் இதனாலும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்